ராஜராஜ சோழனை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல அவர் கட்டின தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு நேரடியாக வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவரை பற்றின ஒரு முடிவுக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம் கேரளாந்தகன் திருவாயில் அப்படின்னு பேர். இந்த கோபுரத்துக்கு பேர் மன்னர் ராஜராஜன் காலத்திலே கட்டப்பட்ட இந்த கோபுரத்தில் வெறும் சிவனுக்கு மட்டும் சிலை இல்லை, பெருமாளுடைய தசாவதாரங்களான கிருஷ்ணர், நரசிம்மன், பரசுராமர் இப்படி எல்லா உருவங்களுக்கும் சிலை வச்சுருக்கிறாங்க, பிரம்மனுக்கு சிலை வச்சுருக்கிறாங்க, சிவனுக்கு சிலை வச்சுருக்கிறாங்க. ராஜராஜன் வெறும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மட்டும் ஃபாலோ பண்ண ஒருத்தராக இருந்திருந்தா தஞ்சை பெரிய கோயிலோட தலைமை வாயிலாக இருக்கக்கூடிய இந்த கேரளாந்தகன் திருவாயிலில் எப்படி எல்லா தெய்வங்களுக்கும் சிலை வச்சிருப்பார்? இந்த கோபுரம் தஞ்சை பெரிய கோயிலோட ரெண்டாவது நுழைவாயில், ராஜராஜன் திருவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோபுரம். இந்த கோபுரத்தில் சரஸ்வதிக்கு சிலை இருக்குது, குறிப்பா நீங்க வடநாட்டு கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகருக்கு ராஜராஜ சோழனே செலவு வச்சுட்டு போயிருக்கிற. இந்த சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லி சண்டையை மூட்டி விடுற சமூக விரோதிகள் எல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரி ராஜராஜ சோழன் இந்த மெயின் கோபுரத்துல ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. அது என்னன்னா, அந்த மெயின் கோபுரத்தினுடைய முகப்பு பகுதியில சிவன், விஷ்ணு, பிரம்மா, விநாயகர் இப்படி எல்லா சாமியையும் பக்கத்து பக்கத்துல ஒரே இடத்துல செதுக்கி வச்சுட்டு போயிருக்கிறார். அடுத்ததான் இந்த தீகாஸ் மூகாஸ் நாத்திஸ் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வைரேறியர் மாதிரி ஒரு தகவல் ஒன்று சொல்ல போறேன். இந்த மெயின் கோபுரத்துக்கு கீழே ஸ்ரீராமருக்கு ராஜராஜ சோழன் ஒரு செலவு ஒன்று வச்சிருக்கிறாரு, பக்கத்திலேயே கோயில்ல அடுத்து ஆஞ்சநேயருக்கு ஒரு செலவு ஒன்று வச்சிருக்கிறார். குறிப்பா ராஜராஜ சோழனுடைய அப்பா பேரை இங்க கல்வெட்டுல அவர் குறிச்சு வச்சிருக்காரு. அந்த கல்வெட்டுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆழ்வார் பராந்தகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். ராஜராஜ சோழன் சைவரா இருந்தா அவருடைய அப்பாவுக்கு ஆழ்வார் அப்படின்ற பட்டப்பேரு எப்படி வந்திருக்கும்? ராஜராஜ சோழன் பல தெய்வங்களையும் வழிபட்டதுக்கான பல ஆதாரங்கள் இந்த கோயில்ல இருந்தும் கூட சும்மா திரிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையான திரிப்புன்னா என்ன தெரியுமா, அவருடைய பேரை ராஜராஜ சோழன் அவர் தெளிவா கல்வெட்டுல பொறிச்சு வச்சுட்டு போயிருக்கிறார். ஆனா இங்க ஒரு சில அதிபதாவீங்க ராசராச சோழன் அவர் பேரை மாத்துறது, இன்னும் ஒரு சிலர் அவருடைய பையன் பேர் அரசேந்திர சோழன் மாத்துறது, இதுக்கு பேர் தான் திணிப்பு. அவர் கல்வெட்டுல பொறிச்சு வச்சுட்டு போயிருக்கக்கூடிய ஆதாரங்களை மாத்தினா அதுக்கு பேர் தான் திணிப்பே தவிர, அவர் சிலைகளாகவும் கல்வெட்டுகளாகவும் வச்சுட்டு போயிருக்கக்கூடிய உண்மைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அதுக்கு பேர் திருப்பி கிடையாது. இந்த கோயிலுக்கு மராட்டியர்கள் பீரியட்ல நிறைய புது புது தெய்வ சன்னதிகள் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. நாயக்கர்கள் பீரியட்ல ஒரே கல்லூரில செஞ்ச மிகப்பெரிய நந்தி ஒன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பாளுங்களும் ஒரு பெரிய திருப்பணி ஒன்று செஞ்சிருக்காங்க, என்ன தெரியுமா, சில்வர்ல செஞ்ச இத்தாத்தண்டி உண்டியல், அதுல ஒரு வார்த்தை பொறிச்சிருக்காங்க, ஹிந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு. ராஜராஜ சோழன் ஹிந்து இல்லை அப்படின்னா அவர் கட்டியிருக்கிற கோயில மட்டும் ஹிந்து சமய அறநிலைத்துறையோட உண்டியல் இருக்கு. அவன் காசு வாங்குறதுக்கு மட்டும் ராஜராஜ சோழன் ஹிந்து ஆயிடுறாரு, மற்ற நேரத்துல எல்லாம் அவர் ஹிந்து இல்லை. ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த ஒரு சட்டத்தை பத்தி நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு தடவை அரச பதவியில இருந்துட்டா திரும்ப ரெண்டு டேர்முக்கு அவரோ அவருடைய சொந்தக்காரங்களோ ரத்த சொந்தங்களோ யாருமே திரும்ப அரச பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ராஜராஜ சோழன் ஒரு சட்டமே போட்டு வச்சிருந்தார். இன்னைக்கு அவருடைய மதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய யாருக்காவது வாரிசு அரசியலுக்கு எதிராக அவர் போட்ட இந்த சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? இன்னைக்கு தமிழ் தமிழர்னு பேசுறவங்களும் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு பேசுறாங்க. ஆனா ராஜராஜ சோழன் கடவுளுக்கு இவ்வளவு பெரிய கோயில கட்டி வச்சுட்டு போயிருக்காரு, மாட்டுக்கறி சாப்பிட சொல்லி பிரபகண்டா பண்றாங்க, அவர் நந்தியை வழிபட்டு இருக்கிறார், அசிங்கமான பொம்மையெல்லாம் இருந்தா அதான் கோயிலுடைய கோபுரம் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் சொன்னார். ஆனா ராஜராஜ சோழன் ஒட்டுமொத்த வரலாறு அந்த கோபுரத்துல தான் வடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறார். இவங்களுடைய எல்லா உருட்டுகளுக்கும் நேர் எதிர்மாறா வாழ்ந்த ராஜராஜ சோழன் தமிழரா அல்லது இவங்க தமிழரா?